அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்க இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட் வந்து எப்படி வரும், எப்படி வந்து பார்ப்பது, எது மூலமாக வரும், மெயில் மூலமாக வருமா, இல்லை அபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்களா, எப்படி பார்ப்பது, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து எங்கேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையிலிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. நான் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எப்போ வரும்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 25 ஏப்ரல் இல்லையா, இன்றைக்கி வந்து மாவட்ட வரியாக வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து வெளியிடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த வேலைப்பு வந்து இது வரைக்கும் தாமதமாகி இருந்தது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து சேல்ஸ்மேனுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த ஊரிலே வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கறதுனால நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கிறதுனால அதனால் வாய்ப்பு தாமதம் இந்த ரிசல்ட்டு வந்து தாமதமாகிவிட்டது என்று சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் ரிசல்ட் வந்த உடனே நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். யாருக்காவது பார்க்க தெரியலன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து பார்த்து சொல்லுவோம். சரி ஓகே, இன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோவுக்கும் மோட்டிவேஷனாக எடுத்துக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.